தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்க அடித்தளமிடும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என ட்விட்டரில் பதிவிட்டார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிருஷ்ண பகவானின் கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு அவர் அவதரித்த இனிய நாளில் நாடெங்கும் அன்பு அமைதி மகிழ்ச்சி பெருக வேண்டும் என கருத்து. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்தநாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழார். தன் இறுதி மூச்சு உள்ளவரை ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் என ட்விட்டரில் பதிவு. கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் வ.உ.சி. சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கூட்டணி கட்சியினரை முகம் சுளிக்கும் அளவிற்கு பேசி மக்களை திசை திருப்ப உதயநிதி ஸ்டாலின் முயற்சி செய்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. இந்தியாவிற்காக பேசுகிறேன் என்ற பெயரில் ஸ்டாலின் பன்முக மொழி குரலில் பதிவை வெளியிட்டிருப்பது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்திற்கு வழிகாட்டும் பழிமொழி போல உள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் வி உதயகுமார் கடும் விமர்சனம். அனைத்து மதத்தினரையும் மதிக்கும் கட்சி அஇஅதிமுக. மதுரையில் வ.உ. சிதம்பரனாரின் பிள்ளைக்கு சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரம்பாக்கம் பகுதியில் சேரும் சகுதியமாக உள்ள சாலையால் மக்கள் கடும் அவதி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் கணபதியின் மனைவி கவுன்சிலராக உள்ள நிலையில் பலமுறை முறையீட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த வாரிசு அமைச்சருக்கு எதிராக குவியும் புகார்கள். மத உணர்வுகளை உதயநிதி புண்படுத்தியதாக டெல்லி அவுஸ்காஸ் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ஒருவர் புகார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நியாயவிலைக் கடைகளில் பிளாஸ்டிக் அரசிகள் வழங்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. உரிய ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் அருகே இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சிகள் 4 மணி நேரம் வெயிலில் அமர வைக்கப்பட்ட மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததே காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நபர் தப்பிக்க முயற்சி. ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ள இடத்தை காண்பிப்பதாக போலீசாரை அழைத்து சென்றபோது தப்பிக்க முயன்ற நிலையில் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியீடு. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு. அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு. தூத்துக்குடியில் வாரிசு அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆட்களை இல்லாமல் வெறிச்சோடியதால் உடன்பிறப்புகள் மத்தியில் சலசலப்பு. காலி சேர்களின் காட்சிகளில் வெளியானது. சென்னை கே கே நகரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் வீட்டில் 31 சவர நகைகள் கொள்ளை. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. வேலூர் அடுத்த அரியூர்குப்பம் பகுதியில் மின்கம்பங்களின் நடுவில் வைத்து சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட அவல. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாத சூழலால் கடும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவெற்றியூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் போதைப்பொருள் உபயோகித்ததை கண்டித்து ஆசிரியர் மீது மாணவர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. படுகாயமடைந்த ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பூந்தமல்லியில் முறையாக அமைக்கப்படாத மழைநீர் வடிகாலால் தவறி விழுந்து நூல் இழையில் உயிர் தப்பிய சிறுமி.
காலி இடங்களில் மரங்களை வளர்க்காமல் நடைபாதையில் மரங்களை வளர்க்கும் நகராட்சி நிர்வாகத்தின் செயலால் மக்கள் முகம் சுளிப்பு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட தார்சால் 1,81,00,000 ரூபாய் வரிப்பணம் வீண் என பொதுமக்கள் குமரல். நாகை அருகே கால்நடைகளுக்கு இலை தழைகளை கொண்டு செல்வது போல் நூதன முறையில் மது பாட்டில்கள் கடத்தல். 600 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரணை. கோவை இருட்டுப்பள்ளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் கைது. சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட குக்கர் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல். மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைக்கோவில் கிராமத்தில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரின் பெயர் பொறித்த புதிய கல்வெட்டை இரவோடு இரவாக பதித்த அதிகாரிகள். சாதி ரீதியாகத்தான் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறை அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்கு டீசல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. 12,000 லிட்டர் டீசல் வீணானது. ஆதித்யா L1 விண்கலம் 2வது புவி சுற்றுவட்ட பாதைக்கு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. வரும் 10ஆம் தேதி அடுத்த சுற்றுவட்ட பாதைக்கு மாற்றம் செய்யப்படும் என இஸ்ரோ தகவல். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. பிற்பகல் 1:30 மணிக்கு இலங்கை கண்டியில் அறிவிப்பு வெளியாகும் என BCCI தகவல்.